அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சி தான் வந்திருக்கிறோம். அதாவது 2023 தமிழ்நாட்டில் முத முத ஜல்லிக்கட்டு நடக்கப்போகிற ஊர் வந்து இந்த ஊர் தான். இன்றைக்கி நம்ம அங்கே தான் வந்து வந்திருக்கிறோம். இங்கே நம்ம விழா குழுவினை சந்தித்து ஒரு சில கேள்விகள்லாம் வந்து கேட்டிருக்கிறோம். அதாவது டிஷர்ட் எப்போ கொடுப்பீங்க, டோக்கன் எப்போ கொடுக்குறீங்க, இந்த ஊரோட பெருமைகளை பற்றி, இந்த ஜல்லிக்கட்டு நடக்கிறதோட வரலாறை பற்றி, இந்த ஊரில் ஏன் முத முத ஜல்லிக்கட்டு நடத்துகிறாங்க அப்படிங்கிற பெருமையெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சிருக்கிறோம். அதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசியாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் மேலும் வீடியோ போகிறதுக்கு உதவியாக இருக்கும். சரி வாங்க, ஒரு சின்ன பில்டப் போட வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் வணக்கங்கய்யா. வணக்கம் ஐயா. உங்களோட சொந்த அறிமுகம் முதல்ல சொல்ல முடியுங்களா? புதுக்கோட்டை மாவட்டம் தஞ்சாவூர் மறைமாவட்ட கத்தோலிக் கிறிஸ்தவ மக்கத்தினுடைய தலைவர், முன்னாள் ஊராட்சி மன்றத்துடைய தலைவர். ஐயா வந்து 2023 தச்சங்குறிச்சி வந்து தமிழ்நாட்டிலே வந்து முதல் முதல்ல ஒரு வேடிக்கையாக நடத்துகிறீங்க. இந்த ஊரோட பெருமையும் இந்த முதல் முதல் நடத்துறதுக்கான காரணமும் என்னங்கிறத கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுங்களா? அதாகப்பட்டது, இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் கந்தரகோட்டை ஊராட்சி ஒன்றியத்தில் செங்கல் நாட்டுக்குட்பட்ட தச்சங்குறிச்சி கிராமம். இந்த கிராமத்தில் ஆண்டுதோறும் இன்றல்ல நேற்றல்ல மூதாதையர் காலத்தில் இருந்து அன்னை புனித ஆரோக்கிய புனித அடைக்கல் அன்னையினுடைய ஆசியரோடு அதை சார்ந்த மக்கள் மிக சிறப்பாக நடந்து கொண்டு வருகிறார்கள். இதை நடத்த வேண்டுமென்று தச்சங்குறிச்சியில் மட்டுமல்ல தமிழகத்திலுள்ள அனைத்து பொதுமக்களும் முதல் வேடிக்கை முதல் ஜல்லிக்கட்டு தச்சங்குறிச்சி மண்ணில் என்னுடைய காலை நின்றால்தான் எனக்கு மரியாதை கிடைக்கும் என்று சொல்லி நடத்த வேண்டும் சொல்லுகின்ற ஒப்புதலோடு ஆண்டுதோறும் நிறைவாக ஜனவரி 1ஆம் தேதியும் நடத்தி கொண்டிருந்தோம். இடைப்பட்ட காலங்களில் அரசின் உத்தரவோடு தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நிறுத்தி வைத்திருந்தார்கள். சட்டத்திற்கு உட்பட்டு இருந்தோம். அதற்கு பிறகு 2023 ஜல்லிக்கட்டு நடத்தலாம் என்ற உத்தரவு கொடுத்த பிறகு நாங்கள் கிராமத்தில் தொன்போஸ்கோ மன்றம் இந்த தச்சங்குறிச்சி ஊரில் அன்னை ஆரோக்கிய அன்னை விண்டேற்பண்டையினுடைய ஆசிரியரோடு தொன்போஸ்கோ நற்பணி மன்றத்தினுடைய அருமை தலைவர் பொருளாளர் பொறுப்பளத்தை சேர்ந்து கொண்டு முறைப்படி இந்த கிராமத்தின் மூதாதையருடைய அன்னையினுடைய திருப்பெயரை காப்பாற்றுவதற்கு ஆண்டுதோறும் அரசின் உத்தரவோடு மிக சிறப்பாக செய்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் சென்ற ஆண்டு கிடைத்த முதல் முதலாக 23வது அரசு கொடுத்த உத்தரவை ஏற்றுக்கொண்டு அரசு சட்டத்திற்கு உட்பட்டு மிக சிறப்பான முறையில் அன்னையின் ஆசிரியரோடு நண்பர்கள் சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். இன்று நடத்துகிறார்கள். அரசு தரப்புல நிறைய வந்து புதுசாக கட்டுப்பாடுகள்லாம் வச்சிருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி, அதாவது பாரம்பரியமாக அந்த ஜல்லிக்கட்டு வந்து நடந்துட்டு வருது, இதுக்கு முன்னாடி ஒரு கட்டத்துக்கு மேலே அரசோட தாக்கம் வந்து அதிகமாக இல்லை, இப்போ அதிகமாக இருக்குது. இது எதுவும் பாதிக்குதுங்களா ஜல்லிக்கட்டை? இதற்கு முன்பு இந்த பேரி காடெல்லாம் எதுவும் கிடையாது. மாடுகள் வரும் தேதி நாங்கள் வருஷம் பேப்பரில் சொல்கிறதா பழக்கம். ஆனால் ஜனவரி 1ஆம் தேதி இன்றைய நேரம் வரையிலும் இப்போ ஜல்லிக்கட்டு வேண்டும் வேடிக்கை நடந்திருக்காது. உடனடியாக வந்து கிராமத்தில் உள்ள மக்கள், இந்த தொன்போஸ்கோ ஊர் பெரியவர்கள், கிராமத்து கிறிஸ்தவர்கள் வண்டி மாட்டை கட்டிக்கிட்டு போவாங்க, போய் காட்டாமடைக்கிறத கொண்டாடுவாங்க. அப்படி நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய டெண்டை போடுவாங்க. வரும் மாடு கிட்டத்தட்ட 500-600 மாடு வரும். அவ்வளோ மாடை அரைச்சி கூட்டங்கள் வந்து தாங்காது. இதெல்லாம் வந்து ஆனால் மூதாதையர்கள் ஏன் நடத்துகிறோம் என்று சொன்னால், இந்த தமிழகத்தை சொல்கிறேன், அனைத்து மக்களும் தச்சங்குறிச்சி கிராமத்தில் எனது மாடு வந்து நின்றால்தான் என் கைராசி என்று எல்லோரும் கொண்டு விடுவார்கள். அப்படி துண்டோ மாடோ கீடோ எதுவும் நாங்கள் செய்ய மாட்டோம். மக்களுடைய எங்களுடைய அன்பை தான் கொடுப்போம். எங்களுடைய அன்பை ஏற்றுக்கொண்டு இந்த அனைத்து காளைகள் வந்து இங்கே இறக்கி சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பார்கள். இப்போ இந்த அரசு வந்து இந்த கட்டுப்பாடுலாம் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது சிரமங்கள் இருக்கா? அரசு கட்டுப்பாடு கொடுத்த பிறகு ஒரு நூல் கூட நான் தாண்டவில்லை. அந்த ஜனவரி 1ஆம் தேதிங்கிறது அரசு கட்டுப்பாடு உண்டு. அவள் கொடுக்கின்ற தேதியிலே நடத்தி இன்று வரை நடத்தி கொண்டு வருகிறோம். இப்போ இந்த தச்சங்குறிச்சி வேடிக்கை 2ஆம் தேதின்னு சொல்லி அது இப்போ காலதாமதமாக, ஆமாம், தோராயமாக எந்த தேதியில் நடக்க வாய்ப்பு இருக்குங்க? இன்றைய நிலவரப்படி ஜல்லிக்கட்டு நடைபெறும் உண்டு. அதே நேரத்தில் 2ஆம் தேதி என்று சொன்னது உண்மை. ஆனால் சட்டத்தில் சில சறுக்கல் ஏற்பட்டு சறுக்கல் காரணமாக தேதி நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். 6ஆம் தேதி என்றும் சொல்கிறார்கள், 8ஆம் தேதி என்றும் சொல்கிறார்கள், 10ஆம் தேதியோடு சொல்லலாம். ஆனால் ஜல்லிக்கட்டு நடைபெறும் குறிப்பிட்ட தேதியை நாங்கள் விரைவில் அறிவிப்பார்கள். இப்போ மாடுபிடி வீரர்களுக்கு டோக்கன், அந்த டிஷர்ட் பதிவுலாம் பண்ணணும், மாடுகளுக்கு டோக்கன் கொடுக்கணும், இதெல்லாம் வந்து எப்படி கொடுக்கலாம்? ஏதாவது ஒரு அறிமுகம் வச்சுருக்கீங்களா? உங்களை வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க உங்களை எப்படி நான் அணுகலாம்? அந்த டோக்கன் எடுக்கின்ற பிரச்சனை இதுவரைக்கும் நாங்கள் கொடுத்துட்டு வந்தோம்.
ஆனால் தற்பொழுது இதையும் அரசாங்கத்தின் உத்தரவோடு அவர்கள் எவ்வாறு தரச்சொல்கிறார்களோ எந்த நூலளவும் மாறாமல் எங்களிடம் கொடுத்தால் கொடுப்போம், இல்லை அவர்களே ஆன்லைன் சொல்ல ஏற்றுக்கொள்வோம், எந்த அளவிலும் அரசாங்கத்திற்கு உட்பட்டு அதையும் செய்வோம். இப்போ ஆன்லைன் டோக்கனுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? அதை சொல்லுகிறார்கள், அதை எதையுமே நம்பி சொல்ல முடியவில்லை. முடிவு இல்லை, வந்து விரைவில் அறிவிப்பீங்க. இதுவரைக்கும் முடிவு இல்லை, சொல்லுகின்ற அரசு சொல்ல முடியுமா? எனக்கு தொன்பஸ்க்கு படம் ஏற்றுக்கொள்ளும். மாட்டின் உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? அவர்களை அன்போடு என்றும் எனது மண்ணில் முதல் எங்களது மண்ணில் வந்து முதல் முதலாக ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும், எனது மாடு வர வேண்டும் என்ற கோடு கேட்டுக்கொண்டு அவருடைய அன்புக்கு அடிமைப்பட்டு இந்த தும்பஸ் கமட்டத்தார்களுடைய சார்பாக அந்த அன்பு சிங்கங்களை வரவேற்கிறோம். நன்றி, நன்றிங்க, ரொம்ப நன்றி. நன்றிப்பா.